ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. ரெட் ரைஸ் ஃப்ளோரில் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மெயினாக புட்டு மேக்கர் இருக்கணும், அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு டம்ளரில் கூட இதை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நான் ரெட் புட்டு மாவு தான் எடுத்திருக்கேன். இது கடையில் புட்டு மாவுன்னு கிடைக்கும். நாங்கள் ஒயிட் ஃப்ளோரும் ஒயிட் ரெடும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சிகப்பரிசி தூள் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4 கப் அளவுக்கு சேர்க்குறேன் நான். உங்களுக்கு எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த 4 கப்பே எனக்கு இன்றைக்கி அதிகமாக வந்தது. உங்களுக்கு நான் என் ஃப்ரெண்டுக்கும் கொடுக்கறதுனால ஒரு 4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பை போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப சூடு இல்லாமல் ஓரளவு வெது வெதுப்பான வெந்நீரை தான் விட்டு இதை லைட் லைட்டாக நம்ம பிசைய போகிறோம். இப்போ வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க முதல்ல மாவை. அப்புறம் ரொம்ப கை பொடுக்கிற அளவுக்கு சூட்டில் வெந்நீர் இருக்கணும். அதை போட்டு போட்டு கொஞ்சம் தண்ணியை பார்த்து பார்த்து விட்டு விட்டு பிசைங்க. நான் எந்த பக்குவம்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம கை பிடிக்கும்போது அந்த மாவு ஒரு பக்குவத்தில் வரும். அந்த பக்குவம் வரைக்கும் நம்ம இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இந்த புட்டுலேயே மெயினாக இந்த பிசைகிறது தாங்க மெயின். அது மாதிரி பண்ணிங்கன்னா புட்டு பர்ஃபெக்டாக சாஃப்டாக சூப்பராக வரும் நமக்கு. அதாவது அந்த கட்டியெலாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக பிசையணும் நம்ம. எல்லா தண்ணியும் எடுத்தோடனே விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இது மாதிரி பிசைஞ்சிட்டே இருங்க. தண்ணி வந்து உங்கள் மாவுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதனால தான் நான் தண்ணியோட அளவு சொல்லலை. இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரியே நீங்கள் விட்டு விட்டு பிசைஞ்சிங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும் உங்களுக்கு பிசையும் போதே தெரியும். பாருங்க, இந்த மாதிரி பிடிச்சு போடும்போது நமக்கு அது கையில் அது அப்படியே இருக்கணும். ரொம்ப உதிராமல் கையில் கரெக்டாக வரணும். அதுதான் கண்டதை பாருங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி, நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டெக்ஸ்சர் அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அது பிடிக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு பிடிச்சி பாருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இதில் உப்பு சேர்த்துருக்கோம், அப்புறம் தண்ணியை விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கோம். அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் உரட்டும். இப்போ குக்கரில் இந்த மாதிரி அளவு ஒரு 1/2 கப் அளவுக்கு மேலே தண்ணியை விட்டு அங்கே வச்சுருங்க. குக்கர் கொஞ்சம் சூடாகட்டும். புட்டு மேக்கரில் இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புட்டு மாவு போடணும். இந்த மாதிரி ஒரு அச்சு இருக்கும், அதை கீழே போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் புட்டு மாவு கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம், புட்டு மாவு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருவண தேங்காய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் புட்டுக்கு. அந்த புட்டு மாவும் சரி அந்த தேங்காயும் சரி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு போட்டு. சில பேருக்கு தேங்காய் நிறையா பிடிக்கும், சில பேருக்கு புட்டு நிறையா பிடிக்கும். அந்த அளவுக்கு மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுக்கலாம். சொல்லுதான். இப்போ புட்டு மாவு போட்டுட்டு நான் கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் புட்டு மாவு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் மேல் லேயரில் தேங்காய் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை மூடிட்டு குக்கரில் இது இந்த புட்டு மேய்க்கிற அப்படியே தூக்கி வச்சிடணுங்க. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ. ஸோ அவ்வளோதான். இதை மூடிட்டு அந்த விசில் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல அவங்க ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க, அதை வைக்க வேண்டியதாக நம்ம. ஒரு 10-12 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா ஸ்டீம் ஆனால் போதும் நமக்கு. சூப்பரான புட்டு ரெடி ஆகிடும். ஒரு 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டை நான் காமிக்கிறேன். அதுக்குன்னு அவங்க அந்த புட்டு மேக்கர்லேயே இந்த குச்சி கொடுத்துருப்பாங்க. இதை பொறுமையாக நீங்கள் இது மாதிரி குச்சி எடுத்தீங்கன்னா சூப்பராக அழகாக வந்துடும். இது மாதிரி பொறுமையாக தள்ளினீங்கன்னா ஸோ பர்ஃபெக்டாக புட்டு வந்துருச்சு நமக்கு. ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப ஹெல்த்தியான புட்டு. ஆல்ரெடி கடலைக்கறி வீடியோ போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பரான புட்டு கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.